மக்களை அடக்கவே அரசாங்கத்தின் புதிய சட்ட அறிமுகம் இரா சாணக்கியன் குற்றச்சாட்டு கடற்கரையில் சிசு ஒன்றின் சடலம் மீட்பு மர்மமான முறையில் ஆறு பிள்ளைகளை பெற்ற தாய் கைது முஸ்லிம் மக்களின் வயல் நிலங்கள் பௌத்த பிக்குகளால் ஆக்கிரமிப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் பிள்ளையாடை முகநூல்களில் விமர்சிப்பவர்களை அழைக்கும் நான்காம் ஆடி சாணக்கியன் குற்றச்சாட்டு ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என்கிறார் மல்கம் ரஞ்சித் மைத்திரிபாலவை கடுமையாக சாடும் சரத் பொன்சேகா கனடா பிரதமருக்கு எதிராக வெடித்தது போராட்டம் பெண்ணை வேட்டையாடிய 13 அடி முதலை சுட்டுக் கொன்ற புளோரிடா அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய கோட்டாபய ரணிலுக்கு 2029 வரை வாய்ப்பில்லை இனி விரிவான செய்திகள் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுமானால் அது தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவையில்லை என கொழும்பு பேராயர் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் எம்பிலிப்பிட்டிய புனித மிக்மேல் தேவாலயத்தில் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தலைவர்கள் நேர்மையான அதிகாரிகள் மூலம் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டு ஒருவரையொருவர் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் சர்வதேசத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை இவை அனைத்தும் வெளிப்படையான முறைகளில் செயற்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் முஸ்லிம் மக்களின் வயல் நிலங்கள் பௌத்த பிக்குகளால் ஆக்கிரமிப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள் பௌத்த பிக்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் பௌத்த பிக்கு தரப்பினரால் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை அமைப்பாளர் ஸ்ரீ பிரசாத் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நில அபகரிப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றது விகாரிகள் என்ற பெயரில் தமிழ் முஸ்லிம் மக்களின் வரலாற்றை மாற்றி அமைக்கும் வகையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் விகாரிகள் அமைக்கப்படுகின்றது அதே நேரம் எல்லை கிராமங்களில் வயல் நிலங்கள் குடியேற்றங்கள் என்ற பெயரில் அபகரிக்கப்படுகின்றது புல்மோட்டை பகுதியிலும் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள் பௌத்த பிக்குகளால் பூஜா பூமி என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அங்கு முஸ்லிம் விவசாயிகள் மற்றும் பெண்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றேன் திருகோணமலை மாவட்டத்தில் திட்டமிட்டு இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் இனவாத செயற்பாடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது அரச இயந்திரமும் பாதுகாப்பு தரப்பினரும் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருப்பது தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புல்மோட்டையில் ஆக்கிரமிக்கப்படும் விவசாய நிலங்கள் மக்களிடம் மீள வழங்கப்பட வேண்டும் திட்டமிட்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்படும் இனக்ரோத செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றாவது ஒரு நாள் எனக்கு அதிகாரம் கிடைத்தால் மைத்ரிபால சிறிசேனவுக்கு நான் பாடம் புகட்டுவேன் சட்டம் என்றால் என்ன நீதி என்றால் என்ன என்பதை அவருக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேற்படி விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் மைத்ரிபால சிறிசேன அதிபராக பதவியேற்றதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கும் சிராணி பண்டார் நாயக்கவுக்கும் எவ்வாறு நியாயம் வழங்குவது என்பது தொடர்பில் ஆராய வேண்டும் என்ற முன்மொழிவு காணப்பட்டது இவற்றுக்கு இணக்கம் தெரிவித்த பின்னரே பொது வேட்பாளராக அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருக்காக 100 தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நான் நடத்தியிருக்கின்றேன் தேர்தல் கூட்டங்களில் சாந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அனைவரும் பாரிய அர்ப்பணிப்புகளை செய்தனர் ஆனால் பதவியேற்று 48 மணித்தியாளங்களுக்குள் அவர்கள் அனைவருக்கும் எதிராக செயற்பட தொடங்கியவரே மைத்ரிபால சிறிசேனா இராணுவத்தை பற்றி அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை இங்கிலாந்தில் இராணுவ தளபதியாக பதவி வகிப்பவர்கள் பில்ட் மார்ஷல் ஆவர்
ஆனால் அந்நாட்டு இராணுவத்தில் 8000 சிப்பாய்கள் மாத்திரமே இருப்பர். பெல்ட் மார்ஷல் பதவிக்கும் சிப்பாய்களின் எண்ணிக்கைக்கும் தொடர்பில்லை. மஹிந்த ராஜபக்ஷ எனது கர்னல் நிலையை நீக்கிய போது எனக்கு பெல்ட் மார்ஷல் நிலையை வழங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் வாக்குறுதியளித்தது. அந்த வாக்குறுதியை மைத்ரிபால சிறிசேன நிறைவேற்றினார். மாறாக அவரது கால்களில் விழுந்து நான் பெல்ட் மார்ஷல் நிலையை பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கான சூழலை மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் எவ்வாறு உருவாக்கினர் என்பதை நான் நாடாளுமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் என்றார். பிள்ளையானை முகநூல்களில் விமர்சிப்பவர்களை அழைக்கும் நான்காம் அடி சாணக்கியன் குற்றச்சாட்டு. இராஜாங்க அமைச்சர் ஜி சந்திரகாந்தன் பிள்ளையான் தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு கொலைக்காரன் என முகநூலில் பதிவுகளை இட்ட சிலர் நான்காம் அடிக்கு அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருக்கோணமலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை அடக்குவதற்கும் மக்களை கட்டுப்படுத்துவதற்குமாகவே அரசாங்கம் தற்போது புதிய சட்ட மூலங்களை கொண்டுவர முயல்கிறது. தற்போது கொண்டுவரவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மூலமாக நாட்டின் ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் இல்லாதொழிக்கும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன். சேனல் 4 காணொலியில் இலங்கையில் இடம்பெற்ற கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சி சந்திரகாந்தனுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் சேனல் 4 கருத்தை தங்களது முகநூல்களில் பதிவேற்றம் செய்பவர்களுக்கு 4 அடியில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. சேனல் 4 வெளிவந்த காணொலியை போட்டவர்களுக்கே 4 அடி விசாரணை என்றால் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் கொண்டுவரப்போகின்ற புதிய சட்ட மூலகங்கள் மக்களது பிரச்சினைகளை ஆதங்கங்களை வெளிப்படுத்த முயல்கின்ற போது அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமானது இந்த சட்டங்களை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையோ போராடுபவர்களையோ அடக்க முயல்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக ஜனாதிபதியாகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029 வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்று அவர் கூறினார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை இக்கட்சியினர் தங்களின் அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் அரசியல் சேறு பூசல்களை மாத்திரம் இலக்காக கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தேர்தல் வெற்றியை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி எதிர்க்கட்சியினர் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களில் போட்டியிட பொதுச்சன பெறமுன தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் ஒரு சிலர் குறிப்பிடுவது அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடே தவிர கட்சியின் நிலைப்பாடல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக ஜனாதிபதியாகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029 வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கொள்கைகளுக்கு பொதுச்சன பெரம்புணவின் அரசியல் கொள்கைக்கும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மாறுபட்ட அரசியல் கொள்கைகளை கொண்டுள்ள இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து அரசாங்கத்தை அமைத்தால் நல்லாட்சி அரசாங்கத்தின் நிலைமையே தோற்றம் பெறும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சியின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி தனித்து போட்டியிடவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம் என குறிப்பிட்டார். பெண்ணை வேட்டையாடிய 13 அடி முதலை சுட்டுக்கொன்ற புளோரிடா அதிகாரிகள். அமெரிக்காவின் தென்கிழக்கில் உள்ள மாநிலம் புளோரிடாவில் ரிச்ரெஸ்ட் பகுதியில் 13 அடி நீள முதலை ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது.
ரிட்ஜ்ரெஸ்ட் பகுதியில் 121வது தெருவிற்கும் 134வது வடக்கு நிலச்சாலைக்கும் அருகிலுள்ள நீர்நிலையில் ஒரு 13 அடி நீள முதலை தென்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் புளோரிடா அதிகாரிகளுக்கு குறித்த தகவலை தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் முதலையை பார்வையிட்டதன் பின்னர் அதன் வாயில் ஒரு மனித உடலின் பாக்கம் இருப்பது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தலைமை அதிகாரியின் உத்தரவின் பின்னர் அம்மாநில மீன் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகளால் இந்த முதலை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது. அதேவேளை விசாரணையில் இறந்தது 41வயதான சப்ரினா பெக்காம் எனும் பெண்மணி என தெரியவந்துள்ளது. சில மணி நேரம் நடைபெற்ற இந்த சம்பவத்தை நேரில் பார்வையிட்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடற்கரையில் சிசு ஒன்றின் சடலம் மீட்பு. மர்மமான முறையில் 6 பிள்ளைகளை பெற்ற தாய் கைது. புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் உள்ள கடற்கரையில் சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் கிடந்த சிசுவின் சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பிரசவித்த குழந்தையின்றி வீட்டில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த பெண்ணை ஹலவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சைக்காக ஸ்லாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் ஸ்லாபத்தில் வசிக்கும் 36 வயதுடையவராவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பெண் குழந்தை பிறக்க உள்ளதாகவும் பிரசவத்துக்கு மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியே சென்று தனியாக வீடு திரும்புவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தேடுதல் வேட்டையின் பின்னர் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பெண் 6 குழந்தைகள் பெற்றெடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் யாரும் அவருடன் வாழவில்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னரே 6வது குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். குழந்தை தொடர்பில் குறித்த பெண் எவ்வித வாக்குமூலமும் வழங்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போனமை தொடர்பில் சிலாப நீதவான் முன்னிலையில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மக்களை அடக்கவே அரசாங்கத்தின் புதிய சட்ட அறிமுகம். இரா சாணக்கியன் குற்றச்சாட்டு. மக்களை அடக்குவதற்கு இலங்கை அரசு புதிய சட்டத்தை அறிமுகம் செய்ய முனைகிறது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாடியுள்ளார். மக்களை அடக்கவே அரசாங்கத்தின் புதிய சட்ட அறிமுகம். இரா சாணக்கியன் குற்றச்சாட்டு. மக்களை அடக்குவதற்கு இலங்கை அரசு புதிய சட்டத்தை அறிமுகம் செய்ய முனைகிறது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருக்கோணமலை மக்கேசர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு வருகை தந்தபோது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஆன்லைன் சேஃப்டி கமிஷன் என்பது நாட்டுடைய ஜனாதிபதி இந்த கமிஷன் சபைக்கு 5 பேரை நியமிப்பார். அந்த 5 பேருக்கும் மக்கள் தமது முறைப்பாடுகளை தெரிவிப்பார். அதில் வருகின்ற முறைப்பாட்டை ஆராய்ந்து பார்த்து உரிய இடத்துக்கு தெரியப்படுத்தி அதனை அகற்றாவிட்டால் குறித்த நிறுவனத்தை இரத்து செய்ய முடியும், இல்லாவிட்டால் தண்டப்பணம் அறவிட முடியும். இவ்வாறான சட்டம் வருமாக இருந்தால் இந்த 5 பேரும் மாத்திரமே எது உண்மை எது பொய்ச்சென அறிவிப்பார்கள். அவ்வாறான நிலை ஏற்பட போவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள 21 மில்லியன் மக்களுடைய குறைபாடுகளை 5 பேர் மாத்திரமே சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது சாத்தியப்படுமா என்ற எமக்கு தெரியாது என்று இது ஜனநாயக விரோத செயல். இனிவரும் காலங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான எவ்வித கருத்துக்களும் சொல்ல முடியாத நிலை ஏற்படுத்துவதற்காகவே இவ்வாறான சட்டத்தை அரசாங்கம் அறிமுகம் செய்ய முனைகின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.